कांदस्मरणं तेजे रामदावा मग्गवाद्धल्य जधे परमानंदरूपिणा अस्पदाचारिज राजस्य प्रपन्नोऽस्पिपदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशम् गडाधिपगमन्वितम् गजारूढमखम् वन्दे शास्तारम् कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् यत्मजत्तमनोगता अजाड्यम् वाक्पटुत्वञ्च अनुमत् स्मरणार्थवेद् श्रीमुखियान परमात्मा सर्वेश्वरन् இந்த பூலோகத்துல ராமாவதாரம் பண்ணினால் அந்த ராமச்சரித்திரத்தை வால்மீகி மகரிஷி எழுதி ராமாயணம்னு ராமகிரணம் பண்ணினால் குசலபாலுக்கு உபதேசம் பண்ணினால் குசலபால் ராமாயண கதையை சொல்லிட்டு வந்தால் பூர்வ சரித்திரம் விஸ்வாமித்திர சக்கரவர்த்தி பிராமண ஜென்மா எடுக்கணும்னு தட்சிண திசையில தபஸ் பண்ணினால் அங்கு விலங்கு சரித்திரம் சொன்னால் அது தபஸுக்கு விக்னமா அமைஞ்சு கொடுத்து உடனே மேற்கு திசைக்கு போனால் அங்க போய் தபஸ் பண்ணினால் சொல்லினார் பகவத் சங்கல்பங்களே ஒண்ணு ஒன்று நாம எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் இல்லாம பூர்த்தியாகணும் அந்த தாத்பரியத்துல கணபதி பூஜை பண்ணிட்டுதான் மேற்கொண்டு சிவகாரியங்களை அனுஷ்டானம் பண்ற வழக்கம் இவர் மேற்கு திசையில தபஸ் பண்ணினார் இந்த சமயத்துல சூரிய வம்சத்தை சேர்ந்த அம்பரீஷன் சக்கரவர்த்தி அவர் யாகம் பண்ண ஆரம்பிச்சார் யஜ்யம் அந்த யஜ்யத்துக்கு அவிர்பாகமா பசுவை கொடுக்கணும் பசுனா அஜம் ஆடு அதை என்ன பண்ணினால் இந்திரன் அபகரிச்சு போயிட்டார் தஸ்யவை யஜமானஸ்ய பசுமிந்திரோ யஹாரஹா இந்த யாகத்துக்கு இளைஞர் பண்ணணும்னு அந்த பசுவை ஓட்டின்னு போயிட்டான் உடனே அங்கு உள்ள பிராமணாவது தீக்கள் அம்பரீஷன் சொன்னால் அதே பசுவ இப்ப நீ ஓட்டின்னு வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு மனுஷனை பசுவா பாவிச்சு அதன் பாகம் கொடுக்கணும் அதிலும் மனுஷ பலி கொடுக்கணும் தால் ஆனஜஸ் பசும் சீக்கிரம் யாவது கர்ம பிரவர்த்ததே பிராதிஷ்டித்தம் மகத்தேதது தரம்பா புருஷருடபா அந்த பசுவ அதில் பாகம் கொடுக்கிறதாக மந்திரவர்த்தா தீர்மானிச்சாச்சு அதே பசுவ நீ போய் ஓட்டிட்டு வா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு மனுஷனை பலி கொடுக்க முடியுமா வந்துவிடும் அப்படின்னால் உடனே அம்பரீஷன் பரத்தான் எங்க பார்த்தாலும் தேடினால் அந்த பசு கிடைக்கல வர வழியில ரிஷிகள்னு ஒரு மகரிஷி அந்த மகரிஷிக்கு மூணு புத்திரால் அதை தெரிஞ்சுன்னு அங்க போனால் அம்பரீஷர் நமஸ்காரம் பண்ணி
விஷயத்த சொன்னால் தியாகம் பண்ண ஆரம்பிச்ச இந்திரன் வந்து பசும ஓட்டின் போயிருக்கான். அது எங்க இருக்குன்னே தெரியல. யாகமா பூர்த்தியாகணும். அதனால எவ்வளவு பணம் உண்டோ செந்தூர்ல உங்க பையனை ஒண்ணு குடுங்கல யாக பசுவா பாதிச்சு நான் யஜ்யத்தை பூர்த்தி பண்றேன்னு கேட்டால் மூணு புத்திரால உங்களுக்கு ஒரு புத்திரால கொடுங்க அதுக்கு என்ன தெரியும் ஒன்றோ கொடுத்துறேன் நான் எங்கத்தை பூர்த்தி பண்றேன் உங்க அனுகிரகத்தினால உடனே ரிஷிகர் சொன்னார் இல்லைன்னு சொல்லல அப்ப சொன்ன ஏற்ற புத்திரன் இருக்கான் அவன் வந்து பரலோகம் வந்து அவனை நான் வணக்கி வணக்கி கொடுக்க மாட்டேன் நாகம் ஜேஷ்டம் நரசிரேஷ்ட விக்ரீணியம் ஜேஷ்ட புத்திரனே கொடுக்க மாட்டேன் ஸ்ரீமந்த புத்திரன் பரலோக பந்து தரமாட்டே அப்படின்னா உடனே அவருடைய பத்னி நம்போடால் அம்பரீஷன் அம்மா அவர் ஏற்க புத்திர கொடுக்க மாட்டேன்னு சொல்ற இப்ப எனக்கு ஒரு உங்க பையன்ல ஒருத்தர் வழங்கி வேணுமே அப்படின்னு கேட்டார் அதுக்கு ரிஜிகரசியனுடைய பத்னி சொன்னால் அவன் பொதுவா தர்மம் சொல்றால் இந்த இடத்துல ஒரு அனுபவத்தை ஒரு அப்பா அம்மா ஒரு தம்பதிகளுக்கு ரெண்டு மூணு பையன் இருந்தா ஜேஷ்ட புத்திரன் அப்பாவுக்கு பிரியம் இருக்கும் ஏன்னா பரலோக சாதனம் ஜேஷ்ட புத்திரன் பஷாத்து காரிய கிரமங்கள் செய்யணும் ராஜேனகி நரசிரேஷ்டா ஜேஷ்டா பிதிருவல்லபா அதே மாதிரி அம்மாவுக்கு கடைசி பையன் இருக்கானே அவன் வாத்சல்யம் இருக்கும் அதனால கடைசி பையனை நான் தரமாட்டேன்னு சொன்னார் தஸ்மாது கணியசம் புத்திரம் ததாசே தவ பார்த்திப ஜேஷ்ட புத்திரனை அப்பா தரமாட்டேன்னு சொல்லிட்டார் கடைசி பையனை அம்மா வரைக்கும் தரமாட்டேன்றால் இப்ப நடுப்புற உள்ள புத்திரன் இருக்கானே சுரசேபன்னு பேரு மகா மேதாவி அவன் சொன்னான் ராஜாக்கள் மூணு பேர் நான் மத்தியமம் ஜேஷ்ட புத்திரனை அப்பா தரமாட்டேன்றால் மூணாவது பையன் கடைசி புத்திரனை அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டார் என்ன தரமாட்டேன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை அதனால நான் வளகுத்து வாங்கினவனா ஆயிட்டேன் என்ன அழிச்சின்னு போங்க நான் விக்ரீதம் மத்தியமம் மன்னே ராஜபுத்திரம் நயஸ்வமாம் அதனால உங்க எக்கத்தை பூர்த்தி பண்ண என்ன பசுமா பாதிச்சு என்ன கொண்டு நீங்க யாகத்தை பூர்த்தி பண்ணுங்க அதனால நான் வந்துடுறேன் நான் உடனே சிவசேவன் அழிச்சிருந்து அதுக்கு உண்டான திரவியத்தை ரிஜீகரத்தை கொடுத்தால் உடனே சிவசேவனை அழிச்சுன்னு வந்தால் வர வழியில புஷ்கர கஷேத்திரம் அங்க விஸ்வாமித்ர மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார் பிராமண ஜென்மா எடுக்கணும்னு
அங்க போனதும் சிவசேபன் விஸ்வாமித்திர மகரதிக்கு நமஸ்காரம் பண்ணினார். அவ பிரம்மன்னு கூப்பிட்டார், உங்க அனுகிரகத்தால ரெண்டு காரியம் பூர்த்தியாகணும். ஒன்னு ராஜாவனுடைய யஜ்யம் பூர்த்தியாகணும், அதே சமயத்துல நான் தீர்காயுஷா இருக்கணும், இதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும். ராஜா ஜ கிருத காரிய சாது அகம் தீர்காதிவ்யஜா. என்ன வந்து பசுவா பாவிச்சு யஜ்யம் பூர்த்தியாக கூடாது, நான் ஜீவதசையில இருக்கணும், அதே சமயத்துல ராஜாவுக்கு பூர்த்தியாகணும், நீங்கதான் அனுகிரகம் பண்ணணும்னா உடனே விஸ்வாமித்திர மகரிஷி அப்படியே செய்யறேன்பார். என்ன பண்ணினால் தன்னுடைய புத்திரால கூப்பிட்டால், நீங்க போய் ராஜாவுக்கு பசுவா இருங்கோ, இந்த சுனசேவனை நான் ரட்சிக்கணும் அப்படின்னு தன்னுடைய புத்திரால சொன்னால். புத்திரால் கேட்டால், நீங்க செய்யற அதர்மம் அயுக்தம் அனுஜிதம், எங்களை பசுவா பலி கொடுத்து இன்னொரு பையனை ரட்சிக்கிறேன்னு சொல்றேனே, அது அதர்மம். கதம் ஆத்மசுதான் சித்வா ராஜசே அன்யசுதம் விபோ அப்படின்னா, நீங்க சொல்றது எப்படி இருக்கீன்னா சமாம்சமிவ போஜனேன்னா, ஒருத்தன் பசிக்குதுன்னா ஒன்னும் ஆகாரம் கிடைக்கல, அப்ப என்ன பண்ணினான் சாப்பாட்டுக்கு தன்னுடைய காலை வச்சினான், அக்னியில பக்குவம் பண்ணினான், அதையே ஆகாரமா சாப்பிட்டான், தன்னுடைய மாம்சத்தையே அந்த பசி நிவர்த்திக்காக ஒருத்தன் சாத்தாரேயானால் எப்படியோ அது மாதிரி சமாம்சமிவ போஜனே. அதனால எங்க வழி கொடுத்து இன்னொரு பையனை ரட்சிக்கிறேன்னு சொல்றது இருக்கு, இது அதர்மம் அயுக்தம் முடிச்சிதம் அப்படின்னா, அவ சொல்றது சரியா இருந்தா கூட இந்த விஸ்வாமித்திர மகரிஷிக்கு தன்னுடைய புத்திரால் தன்னுடைய சொன்னத்தை கேட்கலையேன்னு வருத்தம், உடனே சாபம் கொடுத்தாள். சமாம்ச ஜீவினே ஏதோ ஒரு ஜாதியில நீங்க அத்தனை பேரும் ஜென்மா எடுக்கணும், நாய் இருக்கே சுவா, அவா அந்த மாம்சத்தை சாப்பிட்டு ஜீவனம் பண்ணணும்னு சாபம் கொடுத்தால் தன்னுடைய புத்திராளுக்கு. ஸ்வமாம்ச ஜீவின சர்வே பாசிஷ்டா ஜீவ இந்த லோகத்துல இந்த மாம்ச பக்ஷகால் இருக்காதே, எல்லா மாம்சத்தையும் ஞாபகம். நாம் என்ன ஒரு பேப்பர்ல படிச்சதா ஞாபகம், நாய் இருக்கே அந்த மாம்சத்தை ஒரு தேசத்துல சாப்பிட்டு இருக்காள்னு நான் படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் அப்படி சாபம் கொடுத்தாள். உடனே இப்ப நான் என்ன பண்றதுன்னு சிவசேபம் கேட்டான், என்னன்னா ரட்சிக்கணும், அதே சமயத்துல யஜ்யமும் பூர்த்தியாகணும், அதுக்கு ஒரு மார்க்கம் சொல்லுமுன்னால், உடனே விஸ்வாமித்திர மகரிஷி அந்த சிவசேபனை கூப்பிட்டால், ஒரு மந்திரம் சொல்லி தரேன், இந்த மந்திரமானது அக்னி பகவான ஸ்தோத்திரம் பண்றதான ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை உனக்கு நான் உபதேசம் பண்றேன்,
இது நீ யஜ்ஞவாதத்துல அங்க போ அங்க போய் அக்னி பகவான நீ ஸ்தோத்திரம் பண்ணு இந்த மந்திரமா கத்துனால அப்ப உன்னை பலி கொடுக்காம அந்த யாகம் பூர்த்தியாகும் உன்னையும் நீ ரட்சிச்சுக்கலாம் அப்படின்னு ஆச்சரியமா ஒரு மார்க்கத்தை சொன்னால் அப்ப வைஷ்ணவம் அங்க யூபம்னு ஒரு மரத்தை நடுவார் தியாகத்துல அதுலதான் அந்த பசுவை கயத்தினால கட்டி சில மந்திரங்கள்லாம் அந்த ரிஷிகள் சொல்லுவார் அது மாதிரி ஒன்ன யூபஸ்தம்பத்துல கட்டின போது இந்த அக்னி மந்திரத்தை சொல்லு அப்படின்னு உபதேசம் பண்ணினால் சந்தோஷம் தாங்கல யாகம் நடந்துட்டே இருந்தது அந்த யூபஸ்தம்பத்துல சிவசேவனை கட்டிவிட்டால் உடனே இறங்கி அந்த மந்திரத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினான் சிவசேவன் உடனே அந்த ஸ்தோத்திரம் பண்ணதும் அந்த இந்திரன் இருக்கானே பசுவை அபகரிச்சு போறவன் அங்கிருந்து தேவேந்திரன் வந்தான் நீ உத்தமான அந்த அக்னி மந்திரத்தை நீ ஸ்தோத்திரம் பண்ணின அதனால நேரடியாவே நான் வந்துட்டேன் இந்த யஜ்யமானது எந்த விதமான பசு பயிர் கொடுக்காம பூர்த்தியாகும் அதே சமயத்துல நீ தீர்காயுஷா பிரகாசிப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணினால் தீர்காயுஷ ஆசீர்வாதம் பண்ணினால் அதனாலதான் பரிவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவோம் நமஸ்காரம் பண்ணினதும் பெரிவா எடுத்த உடனே ஆசீர்வாதம் பண்ணுவார் என்ன சொல்லுவார்னா தீர்காயுஷம் அஸ்து எடுத்த உடனே சொல்லுவார் உனக்கு அபமிருத்யு ஏற்படக்கூடாது காலமிருத்யுவும் ஏற்படக்கூடாது அவனிய பகவரிடம் தீர்காயுஷா இருக்கணும் சதாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் இப்படி எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு ஆயுர்பாவத்தோட பிரகாசிக்கணும்னு எடுத்த உடனே தீர்காயுஷம் அஸ்தும்பா இவாரெல்லாம் அதை சொன்னார் இந்திரன் ஆசீர்வாதமடினான் இந்திரன் கொடுத்தார் அந்த யாகம் பண்ற அம்பரீஷனே நீங்க யாகம் பண்ணுங்கோ பசுக்கு பதிலா ஆத்தியம் இருக்கேன் நெய்யி அதையே அபிர்வாதம் கொடுப்போ நான் சாத்துறேன் அவாத்தவானு தியாகத்துல அபிர்வாதமா ஆஜ்யத்தை கொடுத்தால் ஆஜ்யம்னா பசுமையின்னு பேரு தேவானாம் ஆஜ்யம் ஆகாரம் அப்படியில கோமங்கள்லாம் பண்ணும்போது நெய்யே இல்லாம பண்ணக்கூடாது கொஞ்சமாவது ஒரு பத்தாவிரத்தி நெய்யினால ஹோமம் பண்ணணும் அப்பதான் நம்ம காமனை பூர்த்தியாகும் தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு நெய்யில அஞ்சத்துல அவ்வளவு ருச்சியா அவ்வளவு அபிப்பிராயம் தேவாரமா நெய்ய கூட தானம் பண்ண சொல்றார் தசதானம்னு ஒரு பத்து தானம் கோபூதில இரண்யாஜ்ய பாசோதான்ய குணாணிஜா கௌட்யம்
लवणमित्याहुहु रावणाः प्रकीर्तिताः गोभू गोदानम् भूदानम् तिलदानम् हिरण्यम् स्वर्णदानम् गोभू तिल हिरण्य அடுத்தது ஆத்தியம் நெய்ய தானம் பண்ண சொல்றாள் தேவதைகளுடைய திருப்திக்காக. அது மாதிரி அம்பரீஷ சரித்திரன் அந்த ஆத்தியத்தை அவிர்வாகமாக கொடுத்து யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணினால் இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா கதை கேட்கிறவங்களுக்கு ஒண்ணு தோணும். விஜீக மகர்ஷியும் அவருடைய பத்தினியும் கதை கேட்கிறவாளுக்கு கொஞ்சம் கோபம் உண்டாகும். அது நாம் ஏத்த புத்திரனை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, அம்மா கலித்த புத்திரனை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, தடுப்புற உள்ள பையனை வேணா நீ அழிச்சின்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. அப்படி தாத்பரியமே கிடையாது. ஒரு ராஜா சக்கரவர்த்தி யஜ்யம் பாதியில் நிற்கிறது, அந்த யஜ்யத்தை பூர்த்தி பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். அதனால நம்ம பையனை கொடுத்து யாகத்தை பூர்த்தி பண்ணணும். யஜ்யத்தை யஜ்யாத்மதி பர்ஜன்யா யாகம் இருக்கு, அது அனுஷ்டானம் பண்ணினாதான் பிரபஞ்சத்துல மழை உற்பத்தியாகும், மனுஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த தாத்பரியத்தை மத்தியமமான புத்திரனை கொடுத்தால் இது வயர்வான பாவமா நாம கிரகிச்சுக்கணும். அது யாகம் பூர்த்தியாகணும், வேள்வி பூர்த்தியாகணும், அதனால பிரபஞ்சம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற தாத்பரியத்துல கொடுத்தால் அப்படின்னு பாவிக்கணும். ஆனால் அந்த பையனையும் ரட்சிச்சு அந்த அக்னி பகவான திருப்தி மந்திரத்துக்கு ஒரு மந்திரம் கிடைச்சது. அந்த மந்திரத்தை விஸ்வாமித்ர மகர்ஷி அந்த சிவசேவனுக்கு உபதேசம் பண்ணி தன்னையும் ரட்சிச்சிருந்து அந்த ஜாகத்தையும் பூர்த்தி பண்ணினான்னு இந்த சரித்திரத்தை சொன்னால் உடனே என்ன பண்ணினால் உடனே அம்சிப்டால் அதே புஷ்கர கஷேத்திரத்துல 10 வருஷம் தபஸ் பண்ணினால் விஸ்வாமித்ர மகர்ஷி உடனே இதுக்கு முன்னாடி தக்க திசையில தபஸ் பண்றது பிரம்மா வந்து ராஜரிஷின்னு பட்டம் கொடுத்தார். இங்க மேற்கு திசையில தபஸ் கடோரமா பண்ணின போது பிரம்மா வந்தால் அவா ரிஷிஸ்தமதி பத்ரந்தே நீ வந்து இன்னிலேந்து ரிஷின்னு ராஜசப்தத்தை நிவர்த்தி பண்ணி நீ ரிஷியாயிட்ட, இதுக்கு மேல பிரம்ம ரிஷி பண்ணணும்னா நீ மறுபடியும் தபஸ் பண்ணணும். இப்ப நீ ரிஷியாயிட்ட, விஸ்வாமித்ர சக்கரவர்த்தின்னு இதுவே சொல்லக்கூடாது, விஸ்வாமித்ர ரிஷி அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்கிற ஒரு உத்தமமான சரித்திரம். இன்றைய தினம் நாளைய தினம் இதே மேற்கு திசையில தபஸ் பண்றால் சில இடங்கள்லாம் வந்து விடுவார்கள். மறுபடியும் உத்தர ரிஷி வடக்கு திசையிலவே தபஸ் பண்ண போனால் அப்புறம் கிழக்கு திசையில தான் தபஸ் பூர்த்தி பண்ணி பண்ணி பிராமண ஜென்மாவாரே போனால் நம்ம எல்லாருக்கும் சர்வேஸ்வரான பிரபு சகல க்ஷேமத்தையும் கொடுக்க முடியுமா. நானும் பகவான பிரார்த்திக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. ஆமா, 25 நிமிஷம் ஆயிருக்கானே, இடையில இந்த ரெக்கார்டிங் எப்படியோ நின்னுருக்கு எங்கயோ வச்சு. அது என்ன தெரியல, நான் கொஞ்சம் பாக்குறேன். இப்ப பார்த்த உடனே தான் ரெக்கார்டிங் அது ஏதோ ஸ்டாப் ஆயிருக்கு. இதுவரை ஆச்சு பாத்து, நான் இப்ப 1 மினிட்ல கூப்பிடுறேன் திருப்பி. பாத்து கூப்பிடுவா.